ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவம் பார்த்தீங்கன்னா, பச்சை வாழைக்காயை வைத்து நம்முடைய நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கும் மற்றும் உடல் பலத்தை அதிகரிக்கவும், நம்மளுடைய தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு துடிப்பையும் சர்க்கரை வியாதியையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இதற்காக முதல்ல பார்த்தீங்கன்னா, 2 பச்சை வாழைக்காய் எடுத்துருக்குறோம். நல்லா பச்சையாக இருக்கக்கூடிய வாழைக்காய் எடுத்துக்காங்க. நீங்கள் எந்த வாழைக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, செவ்வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதை செய்யும். நாம் பார்த்தீங்கன்னா பூம்பழம், அதாவது பூ வாழைக்காய் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ இதனுடைய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய மருத்துவ குணங்களை பார்த்துடலாம். அதாவது பச்சை வாழைக்காய் பார்த்தீங்கன்னா துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தில் விந்தணுக்களை கட்டித்தன்மையாக்கி வெளியேற்ற விடாமல் அந்த விந்தணுக்களை இறுக்கி பிடிக்கக்கூடிய தன்மை இந்த துவர்ப்புத்தன்மையில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கை என்பதையும் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. மேலும் இந்த பச்சைக்கு வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் பலத்தை ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அஜீர்ண கோளாறு, புளிச்ச ஏப்பம் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி செய்து நாம் சாப்பிடக்கூடிய உணவை எளிதில் ஜீரணமடைய செய்யவும் உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ஆண்மை சக்தியை அதிகரிக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பச்சை வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினந்தோறும் ஒன்று மட்டும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கனாவே போதும். நான் வீடியோக்காக 2 செஞ்சு காட்டுறேன். நீங்கள் ஒன்று மட்டும் ஒரு நாளைக்கு செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்கள் காலை சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து 3 டீஸ்பூன் அளவுக்கு, மதியம் 3 டீஸ்பூன் அளவுக்கு, இரவு நேரத்தில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாவே போதும். இப்போ பாருங்கள், நல்லா இதெல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு இதை மிக்ஸி கப்பில் போட்டுக்காங்க. மிக்ஸி கப்பில் போட்டு தண்ணி விடாத நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க கூழ் மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு இதை ஒரு பவுலில் சேர்த்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேன் வேணுமோ அந்த அளவுக்கு தேன் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் சாப்பிடுங்க. காலையில் 3 டீஸ்பூன், மதியம் 3 டீஸ்பூன், இரவு நேரத்தில் 3 டீஸ்பூன். இந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு 10 நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாவே போதும், உங்களுக்கு நீண்ட நேர தாம்பத்தியம் என்பது கிடைக்கும். அதே மாதிரி விந்தணு உற்பத்தி என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் பலத்தை அதிகரித்து உடலில் பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜியை தரக்கூடியது. தேன் நீங்கள் சுவைக்கேற்ப எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். ஏன்னா எந்த மருத்துவத்தோடு நம்ம தேன் சேர்க்கிறோமோ அந்த மருத்துவத்தினுடைய வீரியம் 2 மடங்காக அதிகரிக்கும். அதனால் தேன் பயன்படுத்தி நீங்கள் சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட்டு உடனே கிடைக்கும்.